ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண்ஸ் டெரஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எலுமிச்சம் பழங்க. இந்த எலுமிச்சம் பழத்தை நம்ம மாடி தோட்டத்தில் மிகவும் சிறப்பாக வளர்க்க முடியுங்க. அதுவும் நம்மளுக்கு மரம் கூட தேவையில்லை, ஒரு 2 அடி செடியே போதுங்க. 2 அடி செடியில் 100 காய்க்கு மேலே காய்க்கும். அந்த அளவுக்கு சிறப்பாக நம்ம மாடி தோட்டத்தில் இதை வளர்க்க முடியும். இந்த வீடியோவில் எலுமிச்சம் செடியை எப்படி வளர்க்கணும், எந்தெந்த ஸ்டேஜில் என்னென்ன ஃபெர்டிலைசர்லாம் அதுக்கு கொடுக்கணும், அதுக்கப்புறம் இந்த எலுமிச்சம் செடிக்கு என்னென்ன தேவை, அதுக்கப்புறம் நிறைய காய் காய்க்க நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஒவ்வொரு பாயிண்ட்டும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த செடியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பிஞ்சுகளும் காய்களும் இருக்கும். இதில் முதல் விஷயம் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த செடின்னு பார்த்திங்கன்னா ஒட்டு ரகமாக இருக்கணுங்க, அதாவது கிராஃப்டட் வெரைட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ரகத்தை தான் நம்ம வாங்கி வைக்கணும். கண்டிப்பாக விதை போட்டு வரக்கூடிய செடியை நம்ம மாடி தோட்டத்தில் வளர்த்தோம்னா அது கிட்டத்தட்ட பெரிய மரமாகும், அது காய்க்கவும் கிட்டத்தட்ட 3-4 வருஷங்கள் ஆகுங்க. அதனால் இதே மாதிரி கிராஃப்டட் வெரைட்டி வாங்கி வச்சோம்னா கிட்டத்தட்ட 1 இயர்லேயே வந்து பார்த்திங்கன்னா காய் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுவும் வெறும் 2 அடி உயரத்துலேயே நம்மளுக்கு நிறைய காய்கள் பறிக்கலாங்க. அதனால் முதல்ல நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயம்னு பார்த்திங்கன்னா விதை போட்டு வரக்கூடிய செடியை நம்ம வளர்க்காமல் இதே மாதிரி ஒட்டு ரகத்தை நம்ம தேர்ந்தெடுக்கணும். இந்த ரகம்னு பார்த்திங்கன்னா டேபிள் லெமன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ரகம் தான் நம்ம வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம இனிஷியலாக வாங்கும் போது இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருந்தது. இதோட ரேட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 120 ரூபாயிலேருந்து 150 ரூபா வரைக்கும் இருக்கும். நம்ம மாடித்தோட்டத்தில் பயன்படுத்தக்கூடிய மண் கலவை பற்றி டீட்டெயிலாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவை பார்த்து அந்த மண் கலவை ரெடி பண்ணி இந்த செடியை வைங்க. அடுத்தது முக்கியமானது க்ரோ பேக்குங்க. இதுக்கு நான் என்ன க்ரோ பேக் பயன்படுத்துகிறேன் அப்படின்னா 18x15 க்ரோ பேக் பயன்படுத்துகிறேன். இதில் 50 லிட்டர் வாட்டர் கேன் கிடச்சா கூட நம்ம அதை யூஸ் பண்ணலாங்க. இப்போ நம்ம வச்ச செடியில் எவ்வளோ பூக்கள் பூத்துருக்கு பாருங்கள். இதுக்கான டிப்ஸை நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன், கரெக்டாக நோட் பண்ணிக்கிங்க. நான் எப்போதுமே மாடித்தோட்டத்தில் செடி வைக்கும் போது க்ரோ பேக் ஃபுல்லாக மண் நிரப்ப மாட்டேன், பாதி அளவு மட்டும்தாங்க மண் நிரப்பி செடி வைப்பேன். அது ஏன்னு நம்ம அடுத்ததாக பார்க்கலாம். இந்த செடியை அதிகமாக பூ பூத்து காய் காய்க்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் விஷயமே இந்த செடியை நல்ல வெயில் இருக்கிற இடத்துல வைக்கணும். அடுத்த விஷயம் என்னென்னா தண்ணீருங்க. தண்ணீர் வந்து எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா மண் காஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம தண்ணீரே கொடுக்கணுங்க. இந்த செடின்னு இல்லைங்க, எல்லா பழச்செடிக்குமே நம்ம தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மண் காஞ்சதுக்கு அப்புறம் தாங்க கொடுக்கணும். இப்படி நம்ம கொடுத்தா தான் செடியை பூஞ்சை தொட்டிலிருந்து நம்ம பாதுகாக்க முடியுங்க, இல்லைனா வேரழுகி அந்த செடியே வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி போயிடும். அதுக்கடுத்தது செடி நல்லா வளர்ந்து பூ பூக்க ஒரு பூஸ்டர் நம்ம கொடுக்கணுங்க. அது என்னென்னா நம்மளுடைய மக்கிய மாட்டு சாணங்க. இந்த மாட்டு சாணத்தை அப்படியே டைரெக்டாக கொடுக்காம இது கூட ஒரு பொருளை ஆட் பண்ணுங்க. அது என்னென்னா ஆற்று மணலுங்க. ஆற்று மணல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கைப்பிடி அளவு நல்லா மக்கிய மாட்டு சாணத்தில் நம்ம ஆட் பண்ண போகிறோங்க. இப்போ எலுமிச்ச செடியோட வேர் வந்து பார்த்திங்கன்னா ஆழமாக போகாதுங்க, மேலோட்டமாக தாங்க போகும். அது மட்டும் இல்லாமல் நிறைய சல்லி வேர் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்ச செடிக்கு இருக்கும். இப்போ அந்த மேலோட்டமாக வரக்கூடிய அந்த வேருக்கு ஒரு சூப்பரான நைட்ரஜன் உரம் தான் இப்போ நம்ம தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாண்டு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கிய மாட்டு சாணம் எடுத்திருக்கோம். அதில் 2 கைப்பிடி அளவுக்கு மணல் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா போன் மீல் நம்ம ஆட் பண்ணுறோங்க. இந்த 3ஐயும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோங்க. இப்போ இதே மாதிரி கட்டுக்கட்டே இருந்தாலும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா உடச்சி விட்டுக்குங்க. நம்ம ஏன் மணல் சேர்க்குறோம் அப்படின்னா சல்லி வேர் வந்து பார்த்திங்கன்னா மணலில் சூப்பராக போகுங்க. வேர் அதிகமாக போகும்போது தான் செடியோட வளர்ச்சியும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நைட்ரஜன் சத்துக்காக நம்ம மக்கிய மாட்டு சாணம் சேர்த்துருக்கோம், போன் மீல் சேர்த்துருக்கோம். இப்படி மிக்ஸ் பண்ண ஒரு கலவையை நம்ம மேலோட்டமாக செடிக்கு கொடுக்க போகிறோங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், க்ரோ பேக்கில் பாதி அளவு தான் மண்ணை நிரப்பியிருக்கோம். இது வந்து நம்ம அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசர் கொடுக்கறதுக்கு இது ஈஸியாக இருக்குங்க. மாதத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் இதேமாரி நம்ம ஃபெர்டிலைசர் கொடுத்தா போதும், சூப்பராக வளர்ந்து சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள், எந்த அளவுக்கு செழுமையாக வளர்ந்துருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் எலுமிச்சி செடிக்கு என்னென்ன சத்துக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னா பொட்டாசியம், கால்சியம், மக்னீஷியம், அதுக்கப்புறம் இரும்பு சத்துலாம் தேவைப்படுங்க. இதுக்கு நம்ம சாம்பல், அதுக்கப்புறம் முட்டை ஓடு, அதுக்கப்புறம் மண்புழு உரம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1 கைப்பிடி அளவு மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தா போதுங்க. இதை மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது நல்லா வளர்ந்து சூப்பராக பூ பூக்க ஆரம்பிச்சுருங்க. அப்படி பூ பூக்க ஆரம்பித்த உடனே அந்த பூக்கள் வந்து கொட்டாமல் இருக்க நம்ம ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கணுங்க. அதை இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ இந்த லிக்விட் ஃபெர்டிலைசருக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா புளிச்ச தயிரும் பெருங்காயத்தூளும் தாங்க. புளிச்ச தயிர் வந்து 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் வந்து பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்க போகிறோங்க. இப்போ இதில் கொட்டி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள், அந்த அளவு இருந்தாலே போதும். இப்போ இந்த பெருங்காயத்தூளை ஒரு பெரிய டப்பாவில் போட்டுட்டு, அதாவது 1/5 லிட்டர் டப்பாவில் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம 1/2 லிட்டர் தயிரை இதில் ஆட் பண்ண போகிறேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா 1/5 லிட்டர் அளவுக்கு நம்ம தண்ணியையும் சேர்க்க போகிறோங்க. நல்லா சேர்த்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம்.
இந்த கரைசலை ஒவ்வொரு வாட்டியும் பூ வைக்கும் பொழுது ஒரு அரை லிட்டர் அளவுக்கு நம்ம செடிக்கு கொடுத்தாலே போதுங்க. இந்த கரைசலை நம்ம மண்ணுக்கு தாங்க கொடுக்க போகிறோம். பொதுவாக இந்த எலுமிச்சை செடிக்கு மண்ணில் காரத்தன்மை வந்து அதிகமாக இருக்கணுங்க. அந்த காரத்தன்மைக்காக தான் நம்ம தயிரை ஆட் பண்ணுறோம். நம்ம இதை வாரத்துக்கு ஒரு வாட்டி கூட தயிர் வந்து நம்ம மண்ணில் ஆட் பண்ணலாம். அதாவது பெருங்காயத்தூள் ஆட் பண்ணாமல் வெறும் தயிரை மட்டும் வாரத்துக்கு ஒரு வாட்டி இதேமாரி நம்ம ஆட் பண்ணலாம். பூ வச்சதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நம்ம மண்ணில் ஆட் பண்ணலாங்க. இப்படி பண்ணும்போது பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா கருகி போகிறத தடுக்க முடியும். ஆனால் எகைன் வந்து பார்த்திங்கன்னா பாலினேஷன் நடக்கலை அப்படின்னா பூக்கள் கொட்டிவிடும். அதுக்கு தேனீக்களும் வண்டுகளும் பட்டாம்பூச்சி தான் உதவியாக இருக்கும். இது எல்லாமே வராத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செல்ஃப் பாலினேஷன் பண்ணலாங்க. அதுக்கு ஒரு சின்ன பெயிண்ட் ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு இப்போ அந்த பூக்களில் ஓரத்தில் இருக்கிறது தாங்க ஆண் மகரந்தத்தூள். அதை எடுத்து நடுப்புற இருக்கிற அந்த பெண் பூவை லைட்டாக பூசி விட்டாலே போதும், உங்களுக்கு பிஞ்சுகள் வைக்க ஆரம்பிக்குங்க. அடுத்த சில ப்ராப்ளங்களும் இந்த செடியில் வரலாங்க. ஒன்று வந்து இலை சுருட்டிக்கலாம், அதுக்கப்புறம் இதே மாதிரி பூச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா இலையை கட் பண்ணி போட்டுரும், அதுக்கப்புறம் இலை வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளாக மாறும். இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இலை சுருட்டிட்டு போகிறது, அதுக்கப்புறம் இலை மஞ்சளாக மாறுறது வந்து பார்த்திங்கன்னா மெக்னீஷியம் குறைபாடு, அதுக்கப்புறம் இரும்பு சத்து குறைபாடாலும் வரலாம், சில பூச்சி தாக்குதலாலும் வரலாங்க. இப்போ மெக்னீஷியம் அப்புறம் இரும்பு குறைபாடுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அரிசி கழுவுற தண்ணி, அதுக்கப்புறம் உளுந்து கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணி எல்லாமே ஊற்றிட்டு வரலாம். அதுக்கப்புறம் இரும்பு சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது துரு பிடிச்ச பொருளை வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டு வச்சாலே போதும், அது வந்து உங்களுக்கு இரும்பு சத்து கொடுக்கும். அடுத்தது தண்ணி நம்ம கரெக்டாக கொடுக்கலனா கூட இலை வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளாக மாறுங்க. அதனால் தண்ணியும் நம்ம கரெக்டாக பார்த்து கொடுக்கணும். இந்த பூச்சி தாக்குதலுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா பொன்னீம் கரைசல் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலாங்க. எப்போலாம் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா பூச்சி தாக்குதல் இருக்கோ அப்போ வந்து பொன்னீம் கரைசல் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாங்க. பொங்க மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த பொங்க மாயில் வந்து பார்த்திங்கன்னா 1 ml, அடுத்து வேப்பங்கோட்டையிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த வேப்பம் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா 1 ml எடுத்துகிட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா பூந்தி கொட்டை நம்ம சேர்த்துக்கலாம், இல்லைன்னா காதி சோப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எப்பப்போலாம் பூச்சி தாக்குதல் இருக்கோ அப்பப்போலாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா இந்த வாடைக்கு வந்து பார்த்திங்கன்னா பூச்சி தாக்குதல் இருக்காதுங்க. இந்த பொன்னீம் கரைசல் வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேடாகவும் கிடைக்கிது. நம்ம வாங்கி ஒரு 2 ml வந்து பார்த்திங்கன்னா பர் லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணலாங்க. எலுமிச்சையை பொறுத்தளவுக்கு இதை மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணால் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான எலுமிச்சை பழத்தை நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் சூப்பராக எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த எலுமிச்சை பழம்லாம் காய்ச்சி முடித்ததுக்கப்புறம் நம்ம கவாத் பண்ணி விட்டோம் அப்படின்னா நிறைய பக்க கிளைகள் வருங்க. சுமார் 2 அடியிலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவாத் பண்ணிவிடலாம். அப்படி பண்ணும்பொழுது நிறைய கிளையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய்கள் காய்க்க ஆரம்பிக்குங்க. ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா பழத்தோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டே போகும். அதுக்கு கவாத்தும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம பண்ணுங்க. இப்போ சொல்லி கொடுத்த டிப்ஸ் எல்லாம் பயன்படுத்தி நீங்களும் இந்த செடி வாங்கி வச்சு சூப்பராக வளருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் பயனுள்ள வீடியோக்களை பெற அருண் டெரஸ் கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. மேலும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங்.